ரெண்டு ஆண்டு மரத்து மேலே ஒரு அம்மா வாழ்ந்திருக்காங்க. அந்த அம்மா பேர் ஜூலியா ஹில். கலிபோர்னியாவில் 1000 ஆண்டு பழமையான மரத்தை சேர் செய்யறதுக்காக ஒரு கம்பெனி அறுக்க ஆரம்பிச்சாங்க. இது என்ன ஒரு மடத்தனமாக இருக்குது, இது யாராவது செய்வாங்களான்னு சொல்லிட்டு அந்த அம்மா போராடுறாங்க. அதை பற்றி யாருமே காது கொடுத்து கேட்கல, அந்த கம்பெனி காது கொடுத்தே கேட்கல. அந்த அம்மா முடிவு பண்ணுறாங்க, ஒரு உயரமான மரத்தை தேர்ந்தெடுத்து அந்த 1000 ஆண்டு பழமையான ஒரு மரத்தில் ஏறி உட்காந்து அங்கேயே குடித்தனம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இறங்கவே இல்லை. தொடர்ந்து அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க. எப்படி மிரட்டுறாங்க, ஹெலிகாப்டர் கொண்டு வந்து அந்த மரத்து மேலே சுழலை வச்சு ஆட வச்சு அதுக்கப்புறம் பயமுறுத்தி மிரட்டி அவருடைய குடும்பத்தாரை மிரட்டி எதற்குமே அசையவே இல்லை. அது மட்டும் இல்லை, இயற்கை சீற்றங்களும் வந்தது. மிகப்பெரிய கடுமையான காற்று பனி வெயில் எல்லாத்தையும் கடந்து 738 நாட்கள் அவளுடைய நண்பர்களும் அவங்களுடைய தெரிஞ்சவங்களும் சேர்ந்து அவளுக்கு உணவு கொடுத்து அவளை வாழ வைத்தார்கள். 738 நாட்கள் கழிந்த பிறகு அந்த நிறுவனம் அதை அந்த திட்டத்தை ரத்து செய்கிறது. பின்னாட்கள் அந்த நிறுவனம் என்ன ஆகிடுது, திவாலாகி போயிடுது. அப்படி இயற்கையை காப்பதற்காக 1997-98 மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய அந்த அம்மா பேர் ஜூலியா ஹில். இயற்கையை காப்பதென்பது ஒவ்வொருவருடைய கடமை. வணக்கம்.